Hi, welcome to EduKDK channel. I'm DK. ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு ஈக்குவலாக கவுன்சிலிங்கில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே மேக்ஸிமம் சீட்டு ஃபில் ஆகிற ஒரு காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த காலேஜ் வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். அந்த காலேஜுடைய நேம் வந்து SSN ஸ்ரீ சிவசுப்பிரமணியன் நாடர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்குது. இந்த காலேஜ் கவுன்சிலிங்கில் அலாட் பண்ணுற சீட் வந்து பார்த்தீங்கன்னா 486. இது வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக இருக்கிறனால 65% வந்து TNA-லையும் 35% வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாக ஃபில் பண்ணுறாங்க. இந்த 65% வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆயிரும். ஓகேவா? அதே மாதிரி 35% மேனேஜ்மெண்ட் கோட்டம் கூட இந்த காலேஜ் பொறுத்த வரைக்கும் த்ரூ மெரிட் பேஸில் தான் வந்து சீட் அலாட் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா 25 சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் அண்ட் அகாடமிக்கில் பெஸ்ட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் பண்ணுறாங்க. அனதர் 25 சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அகாடமிக்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ரூரல் ஏரியாவில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு அலாட் பண்ணுறாங்க. அது போக 15 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து படிக்க வைக்கிறாங்க. அதாவது வந்து அந்த வறுமைக்கோட்டு கீழே நல்லா படித்த பையன் மெரிட்டில் கிளியர் ஆகிட்டு படிக்க முடியாது இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சீட் அலாட் பண்ணுறாங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான ஸ்டூடெண்ட்டை அந்த காலேஜில் வந்து எடுக்கிறாங்க. ஓகேவா? அந்த காலேஜில் மொத்தம் 8 டிபார்ட்மெண்ட் இருக்குது. 8 டிபார்ட்மெண்ட்டில் 7 டிபார்ட்மெண்ட்டுக்கு NBA அக்ரிடேஷன் வச்சுருக்கிறாங்க. NAC-ல வந்து A+ சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கிறாங்க. NIRF ரேங்கிங்கில் எவ்வரி இயர் வந்து பார்த்தீங்கன்னா Top 100 கண்டிப்பாக இந்த காலேஜ் இல்லாத இருக்காது. அந்த அளவுக்கு அந்த ரெகனைசேஷன் ஸ்டேட்டஸ் வந்து குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்போ மெயின்டைன் பண்ணுற காரணம் என்ன? பிளேஸ்மெண்ட்லேருந்து ஸ்டூடெண்ட்டுடைய இன்டேக்கு, ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் ரேஞ்ச் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டும் சொல்லவே தேவையில்லை. இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்போது பிளேஸ்மெண்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, அந்த காலேஜில் CAC இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ECE இந்த 3 டிபார்ட்மெண்ட்டுடைய லாஸ்ட் இயர் கட் ஆஃப் என்ன, கம்யூனிட்டி வைஸ் எந்தெந்த கட் ஆஃபில் கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி லாஸ்ட் இயரில் எந்தெந்த ரவுண்டில் எவ்வளோ சீட் கம்ப்ளீட் ஆச்சு அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ரவுண்ட் 1 வந்து பார்த்திங்கன்னா 403 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 2 வந்து பார்த்திங்கன்னா 68 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா 8 சீட்டு ஃபில் ஆயிருக்கு. ரவுண்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா 1 சீட் ஃபில் ஆயிருக்கு. டோட்டலாக 99.4% சீட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு 3 சீட் மட்டும் பேலன்ஸ் இருக்குது. மேபி வந்து பேஸ்டான அந்த SEA கம்யூனிட்டியில் அந்த கட்டப்பில் இந்த ஸ்டூடெண்ட் எடுக்காத இருந்திருப்பாங்க. ஓகேவா? அதே மாதிரி மொத்தம் 8 டிபார்ட்மெண்ட்டில் 3 டிபார்ட்மெண்ட்டுடைய கட் ஆஃப் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். இதுக்கான பிரான்ச் கோடு வந்து CS. SSN-க்கான காலேஜ் கோடு வந்து 1315. இதுதான் வந்து காலேஜ் கோடு. ஓகேவா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு காலேஜ் எடுக்கும்போது அந்த காலேஜ் கோடை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். CSE டிபார்ட்மெண்ட்டுடைய OC கம்யூனிட்டி, BC, BCM, MBC, SC, SCA, ST-க்கு மொத்தம் எவ்வளோ சீட் அலாட் பண்ணுறாங்கன்னா 74 சீட்டு வந்து CSE-யில் அலாட் பண்ணுறாங்க. 74 சீட்டில் OC-க்கு 23, BC-க்கு வந்து 19, BCM-க்கு 3, MBC-க்கு 15, SCA-க்கு 3, SC-க்கு 10, ST-க்கு 1. டோட்டலாக 74. லாஸ்ட் இயரில் CSE-உடைய கட் ஆஃப் வந்து OC-க்கு என்ன அப்படின்னா 194 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 194 மேலே OC கேண்டிடேட் இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு CSE கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம்னா மேபி வந்து இதை விட கொஞ்சம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகலாமே தவிர கம்மியாக இருக்க வாய்ப்புகள் இல்லை. அதே மாதிரி BC-யில் வந்து 192 கம்ப்ளீட் ஆயிருக்கு. MBC-க்கு வந்து பார்த்திங்கன்னா 190 கம்ப்ளீட் ஆயிருக்கு. BCM-க்கு 190 கம்ப்ளீட் ஆயிருக்கு. SC-க்கு 181.5 CSE கம்ப்ளீட் ஆயிருக்கு. SCA-க்கு 153.5 வரைக்கும் கிடச்சிருக்கு. அதுக்கு மேலே இருந்தால் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது SCA-க்கு. அதே மாதிரி ST-க்கு 159.5 CSE வந்து SSN-ல கிடச்சிருக்கு. நம்ம செகண்டாக நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. SSN-ல இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்யூனிட்டி வைஸ் வந்து எந்த கட்டாப்பில் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். OC-க்கு வந்து பார்த்திங்கன்னா 191 கம்ப்ளீட் ஆயிருக்கு. BC-க்கு வந்து 190 கம்ப்ளீட் ஆயிருக்கு. BCM-க்கு 187 கம்ப்ளீட் ஆயிருக்கு. MBC-க்கு 188 கம்ப்ளீட் ஆயிருக்கு. SC-க்கு 171 கம்ப்ளீட் ஆயிருக்கு. SCA-க்கு 152.5 கம்ப்ளீட் ஆயிருக்கு. ST-க்கு 153.5 கம்ப்ளீட் ஆயிருக்கு. இந்த கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 நம்ம வச்சு தான் கன்சிடர் பண்ணி எடுத்தோம். OC, BC, BCM, MBC, SC மேக்ஸிமம் வந்து எல்லாமே கட் ஆஃப் எக்ஸாக்டாக இருக்குது. SCA பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயரில் ஐடிக்கு வந்து 152.5 வந்து செகண்ட் ரவுண்டில் கிடச்சிருக்கு. தேர்ட் ரவுண்ட்லேயே ஒரு சீட்டு போயிருக்கு. அப்போ வந்து மேபி 150 இருந்தாவே கிடச்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது. பட் இந்த வருஷம் கட் ஆஃப் எல்லாமே இன்னும் அதிகமாக தான் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர குறைய வாய்ப்புகள் இல்லை. மூணாவதாக நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் வந்து ECE, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு SSN-ல கவுன்சிலிங்கில் அலாட் பண்ணுற சீட்டுடைய கவுண்ட் வந்து 75. அதில் OC-க்கு எவ்வளோ சீட் அலாட் பண்ணுறாங்கன்னா 23. இந்த OC-யில் 23 சீட் அலாட் பண்ணுறாங்கன்னா ஓப்பன் காம்படிஷன் ஃபார் ஆல் கம்யூனிட்டி. BC-யில் இருக்கிற ஸ்டூடெண்ட் ஆகட்டும், MBC, BCM,
எஸ்சி எஸ்டி ஏஎஸ்சி எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மோர் தென் 191க்கு மேலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சீட் அலாட் ஆகுது. என்ன அப்படின்னா ஓசி கம்யூனிட்டியில் தான் வந்து சீட் அலாட் ஆகும், ஓகேவா? ஸோ அதனால் ஓப்பன் காம்படிஷன் யார் வேணால் அட்டன் பண்ணலாம். அதுக்கான கட் ஆஃப் வந்து 191. அதே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 190ல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. பிசிஎம்முக்கு 189லேயே வந்து இசி டோட்டலாக கம்ப்ளீட் ஆகிருச்சு. எம்பிசிக்கு 188ல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. எஸ்சிக்கு வந்து 174.5ல் கம்ப்ளீட் ஆகிருக்கு. எஸ்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக தெரியல, ஏன்னா மேபி வந்து அரௌண்ட் 155 இருக்கலாம், இல்லை 145 இருக்கலாம். ஏன்னா நாங்கள் ரவுண்ட் 3ல் கன்சிடர் பண்ணாதனால அதுக்கான கட் ஆஃப் நாங்கள் மென்ஷன் பண்ணல. பட் லாஸ்ட் இயருக்கு ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது இன்னும் 190க்கு மேலே வந்து இந்த டிபார்ட்மெண்ட்லாம் கம்ப்ளீட் ஆகிச்சு. லாஸ்ட் இயர் வந்து இதே மாதிரி இந்த கொரோனா ப்ராப்ளம், அதே மாதிரி சிபிஎஸ்சி போர்டு ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் அதிகமாக இருந்துச்சு, ஸ்டேட் போர்டுடைய கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால அரௌண்ட் வந்து சில டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா 189லேயே வந்து பிசிஎம் எம்பிசிக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்புகள் இருந்திருக்கு. பட் இந்த வருஷம் என்னென்னா இந்த கட் ஆஃப் விட இன்னும் அதிகமாகும். என்னென்னா ஸ்டேட் போர்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் வந்து அதிகமான காரணத்தினால. ஓகே, விஷ் யூ ஆல் த பெஸ்ட், பாய். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.